ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் ராணிப்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 பூங்காக்களை திறந்து வைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாயவிலை கடை கட்டிடம் மற்றும் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மைய கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ராஜேஸ்வரி தியேட்டர் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையில் 70 மின்கம்பங்களுடன் 140 எண்ணிக்கையிலான எல்இடி மின் விளக்குகள் அமைத்தல் பணிக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத், நகராட்சி ஆணையாளர் விநாயகம், நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் திறக்கப்பட்ட 3 பூங்காக்களில் சுற்றுச்சுவர், நடைபாதை, விளையாட்டு உபகரணங்கள், உடற்பயிற்சி, காவலர் அறை, கழிப்பிட வசதி, கிரானைட் இருக்கைகள், சிசிடிவி அமைப்புகள், எல்இடி மின் விளக்குகள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அங்கன்வாடி மையத்தில் பாடசாலை, கழிப்பறை, சமையல் அறை, இருப்பு அறை, மின் வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது.